நேற்று நள்ளிரவு பயங்கர விபத்தில் சிக்கிய ரிஷப்பன் சற்று முன் மருத்துவர் கூறிய அதிர்ச்சி தகவல். மருத்துவமனையில் குவியும் பிரபலங்கள் கண்ணீரில். ரசிகர்கள், அதாவது பிரபல கிரிக்கெட் வீரரான ரிஷப்பண்டை நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும். கிரிக்கெட் தெரியாத பலருக்கும் கூட இவரை தெரிந்திருக்கும். அதற்கு காரணம், கிரிக்கெட் விளையாட்டில் இவர் ஒரு செல்லப்பிள்ளையாகவே இருந்திருக்கிறார். குறிப்பாக நம்ம தள தோனியின் சிஷ்ய பிள்ளை என்றால் அது ரிஷப்பண்டுதான். அதுவும் தோனிக்கு மாற்றாக வந்த வீரர்தான் இவர். விக்கெட் கீப்பிங்கில் தோனிக்கு பிறகு அந்த இடத்திற்கு யார் வருவார் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு தனது திறமையின் மூலம் பதிலடி கொடுத்தவர்தான் இவர். அதிலும் கிரிக்கெட்டுக்குள் வந்த சில மாதங்களிலேயே இந்திய கிரிக்கெட் அணி இவருக்கு 5 கோடி சம்பளம் என அறிவித்தது. அதாவது இவர் பி கிரேடில் சம்பளம் வாங்குகிறார். அந்தளவுக்கு முக்கியமான இடத்தை அதிவேகமாக பிடித்தார் ரிஷப்பண்ட். மேலும் சமீபத்தில் நடந்த டெஸ்ட் போட்டிகளில் கூட அதிவேகமாக சதமடித்து ஒரு டெஸ்ட் போட்டியில் T20 போலவே விளையாடியிருந்தார். கிட்டத்தட்ட டெஸ்ட் போட்டிகளில் இவரை அடுத்த சேவாக் என்றே சொல்லலாம். அந்தளவுக்கு அதிரடியில் மிரட்டக்கூடியவர்தான் இவர். மேலும் வரும் 3ஆம் தேதி முதல் இலங்கைக்கு எதிரான தொடரிலும் இந்திய அணியில் பங்கு பெற்றிருந்தார் ரிஷப்பண்ட். இந்த நிலையில்தான் நேற்று நள்ளிரவு திடீரென இவருக்கு கோர விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு இவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரின் கார் சாலை தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மேலும் விபத்தானது மட்டுமில்லாமல் உடனடியாக அந்த கார் பற்றி எரிந்துள்ளது. இதை அங்கிருந்து பார்த்த பொதுமக்கள் உடனடியாக விரைந்து வந்து ரிஷப்பண்டை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த விபத்துக்கு காரணம் ரிஷப்பண்டின் காரை ஓட்டி வந்த டிரைவரின் கவனக்குறைவு என்று கூறுகின்றனர். மேலும் இதுகுறித்து தீவிர விசாரணையிலும் இறங்கி வருகின்றனர் காவல்துறையினர். அது மட்டுமில்லாமல் இந்த விபத்தில் படுகாயமடைந்த ரிஷப்பண்டோ அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் நிலைக்கே சென்றுள்ளார். முதலில் பயப்படும்படி ஒன்றுமே இல்லை என்று மருத்துவர்கள் கூறி வந்தனர். ஆனால் சற்று முன் திடீரென ரிஷப்பண்டின் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இந்த தகவலை அறிந்த கிரிக்கெட் ஜாம்பவான்கள் பலரும் ரிஷப்பண்டை பார்க்க மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். மேலும் தற்போது லேட்டஸ்டாக வந்த அப்டேட்டின்படி மருத்துவர்கள் அனைவரும் சிகிச்சையை நிறுத்திவிட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகிவிட்டது. மேலும் இந்த கடினமான சூழலிலிருந்து எப்படியாவது ரிஷப்பன் மீண்டு வர வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம்.